ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் சூப்பராக கடல் மாவை பயன்படுத்தி அட்டகாசமான பர்ஃபி தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏறக்குறைய மைசூர் பாக் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸ் பேசன் கீ பர்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடல மாவு பர்ஃபி தான். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பர்ஃபி செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு கப் கடலை மாவு, அரை கப் சர்க்கரை, அரை கப் நெய், அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சமாக பிஸ்தாவும் பாதாமும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாசனைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு நெய், பாதி அளவுக்கு சர்க்கரை, இதுதான் இதுக்கான மெஷர்மெண்ட். அரை கப் நெய் வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா கால் கப் நெய், கால் கப் எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம். இப்போ ஒரு கடாயில் அரை கப் நெய் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நெய்யோட அளவை கம்மிப்படுத்திட்டு இது கூட நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு கப் கடலை மாவு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் தீயை அதிகப்படுத்தாதீங்க. இந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை போய் கலர் லேசாக மாறி வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்டிருந்த கடலை மாவு நெய்யை ஃபுல்லாக இழுத்துடுச்சு, கொஞ்சம் திக்காய் வருது இல்லையா. இது இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம ஊற்றி இந்த நெய்யெல்லாம் வெளியில் வந்துட்டு அந்த நெய்யில் இந்த கடலை மாவு பொறிஞ்சு வருபடும். கடலை மாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கடலை மாவுடைய பச்சை வாசனை போகலை அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபி சாப்பிடும் போது நல்லா இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பர்ஃபியோடைய டேஸ்ட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நெய்யெல்லாம் ஓரளவுக்கு கசிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது நீங்கள் வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட்டாயமாக தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த ஒரு கப் மாவை வறுக்கிறதுக்கு மினிமம் 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும். பாருங்க, மாவு நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வருது. அது இல்லாமல் கலரும் மாறி இருக்கு இல்லையா. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு சர்க்கரை பாகு வைக்கலாம். இந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்குள்ளார இந்த மாவு ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த பாத்திரத்துல வைக்கும் போது அதனுடைய சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வறுபடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறது கரெக்டு. நீங்கள் ஒருவேளை இதையும் தாண்டி கொஞ்சம் வறுத்துட்டீங்க அப்படின்னா இதே பாத்திரத்தில் வைக்காமல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஒருவேளை அதிகமாக வறுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருகின ஸ்மெல் வரும். அதனால் அந்த சூட்டுக்கு கடாயில் வைக்காமல் நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாகு செய்யறதுக்கு எடுத்து வச்சிருந்த அரை கப் சர்க்கரை, இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏறக்குறைய ஒரு கால் கப் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா போதும். சர்க்கரை தண்ணி இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், நீங்கள் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும் போது டக்குன்னு அந்த சர்க்கரை கருகி போயிடும், அதை அடிப்பிடிச்சிடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு கையில் ஓட்டும். இது வந்து பிசுக்கு பதம் சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது தான் ஒரு கம்பி பதம் வரும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு ஓரளவுக்கு திக்காய் வந்திருக்கு, நமக்கு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை பாகு நின்று விழும். இதுதான் கம்பி பதம். அப்படின்னு உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா கையில் லைட்டாக தண்ணி நினச்சிட்டு இந்த சர்க்கரை பாகு எடுத்து ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு இப்படி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி வரும், அதாவது ஒரு நூல் மாதிரி வருது பார்த்தீங்களா. இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கடலை மாவு ஓரளவுக்கு சூடு ஆறியிருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகோடைய சூடே இதுக்கு போதும். நம்ம ஃப்ளேம் எதுவும் ஆன் பண்ண வேண்டியதில்லை. இந்த சர்க்கரை பாகு கடலை மாவு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா கடலை மாவும் சூடாக இருந்து இந்த சர்க்கரை பாகும் சூடாக நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபி வந்து முறிஞ்சு போயிடும், சரியாக வராது.
இதை நீங்கள் நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்தால் போதும், நல்லா திக்காய் வந்துடும். நான் ஃப்ளேம் எதுவும் ஆன் பண்ணல, ஆன் பண்ணாமல் தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கடலை மாவை ஏற்கனவே நெய்யில் நல்லா வறுத்துருக்கிறதுனால அதோடைய பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. இதில் நம்ம சூடான இந்த சக்கரை பாகு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ளேம் எதுவுமே ஆன் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அதுதான், நீங்கள் ஃப்ளேம் ஆன் பண்ணி இந்த சக்கரை பாகு சேர்த்து கலக்கும் போது ரொம்ப திக்காயிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பர்ஃபி வந்து முறிஞ்சு போயிடும். பாருங்கள் நல்லா திக்காய் வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத இதில் ட்ரேக்கு மாற்றிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு டபராயில் ஒரு டம்ளர் வச்சு நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிரச மாவு பதத்துக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் ட்ரேயில் கொட்டலாம். இப்போ இது சூடாக இருக்கும் போதே நறுக்கி வச்சுருக்க பாதாம் பிஸ்தாவை இது மேலே போட்டு நல்லா அழுத்தி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இது ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்கும் போது நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஆறி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்ல மைசூர் பாக் மாதிரியே இருக்குல்ல, டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.